ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆலம்விழுது ஆத்தன்டிக் ரெசிபிஸ் சேனல். நம்ம சேனல்ல நீங்க நிறைய குக்கரி வீடியோஸும் கிராஃப்ட் வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம கட்டம் டிசைன் மார்க்கெட் கூட பின்னிருக்கோம், அந்த கூடைக்கு தான் நம்ம இப்போ கைப்பிடி வைக்க போறோம். கூடைய நீங்க எண்ணிட்டு நீங்க மூணா டிவைட் பண்ணிக்கோங்க. நான் 11 11 11 நான் மூணா டிவைட் பண்ணி நான் இங்க கோர்த்து வச்சிருக்கேன் ரெண்டு இடத்துலையும். மேல இருந்து நீங்க எண்ணினீங்கன்னா நான் மூணாவது வரிசையில அடையாள வயர் நான் கோர்த்திருக்கேன் ரெண்டு இடத்துலையும். நீங்களும் அதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கூடைக்கு முன்பக்கமும் கோர்த்துக்கோங்க, பின்பக்கமும் கோர்த்துக்கோங்க. நான் உள் வயரா ப்ரௌன் கலர் வயர் நான் வைக்கிறேன். கைப்பிடி வெள்ளையில வைக்க போறோம். நீங்கள் நாலாவது நாட் அஞ்சாவது நாட்டுன்னு இறக்கி வேணாலும் கைப்பிடி வச்சுக்கலாம், இல்லை மூணாவது நாட்டில் இந்த மாதிரி கூட நீங்கள் கைப்பிடி வச்சுக்கலாம். ரெண்டு வயர் நான் உள் வயர் வச்சுருக்கேன். நீங்கள் மூணு வயர் நாலு வயர் உள் வயர் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரௌன் கலர் வயரை உள் வயராக வச்சுருக்கேன். ப்ரௌன் கலர் வயர் ஒரு ஒரு வயரும் ஒரு ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெள்ளை வயர் வச்சு தான் கைப்பிடி வைக்க போகிறோம். வெள்ளை வயர் ரன்னிங் வயர். வெள்ளை வயருக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் தான் நீங்கள் வெள்ளை வயர் எடுத்துக்கணும். வெள்ளை வயர் இப்போ 3 இன்ச் வரைக்கும் அந்த சைடில் நம்ம விட்டுறணும். ரைட் ஹேண்ட் சைடில் நான் 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ வெள்ளை வயரை நான் இப்போ சுற்றுற மாதிரி ஒரு சுற்று சுற்றுங்க, ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றணும். இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் பின்னும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு ப்ரௌன் வயரையும் அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. வயரோட ராங் சைட் திரும்பிடுச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. வயரோட மேல் பகுதி தான் கைப்பிடியில் வரணும், ராங் சைட் வரக்கூடாது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரன்னிங் வயர் இருக்கும். வலது கை யூஸ் பண்ணி அந்த ரன்னிங் வயரை நீங்கள் வலது பக்கம் கொண்டுட்டு வாங்க. இப்படி இப்போ வலது கையால் ஒரு ரவுண்டு பண்ணுங்க, ஒரு சுத்தம். இப்போ இந்த பக்கம் மூணு வயரை அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம விட்டு எடுக்க போகிறோம். ஒரு வெள்ளை வயர், ரெண்டு ப்ரௌன் வயர், மூணு வயரை நம்ம கொடுத்து எடுக்கிறோம். மூணு வயர்க்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். இப்போ இடது கை ஒரு ரவுண்டு இந்த ரெண்டு ப்ரௌன் வயரையும் அந்த ரவுண்டுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம். இப்போ கை மாற்றணும். இப்போ வலது கையில் நம்ம இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணுறோம். இந்த மூணு வயரை கொடுத்து எடுக்கிறோம். நீங்கள் பின்னும்போது இடது பக்கத்தில் இருக்க ப்ரௌன் கலர் வயரையும் வலது பக்கம் இருக்க ப்ரௌன் கலர் வயரையும் தனித்தனியாக பிரித்து தான் நீங்கள் பின்னுவீங்க. ஆனால் அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு உள் வயரையும், அதாவது இடது பக்கம் இருக்க ப்ரௌன் வயரையும் வலது பக்கம் இருக்க ப்ரௌன் வயரையும் ரெண்டு உள் வயரையும் நீங்கள் சேர்த்து பிடிச்சிக்கணும். அப்படி நீங்கள் பின்னும்போது உங்களுடைய கைப்பிடி சம அளவில் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் கைப்பிடி விரிஞ்சு ஒரு பக்கம் சுருங்கின்னு நமக்கு அளவு மாறி மாறி வரும். அதனால சேர்த்து சேர்த்து பிடிச்சிக்கணும். இப்போ நான் ஒரு ரவுண்ட் பண்ணுறேன், வயரை கொடுத்து எடுக்கிறேன். இப்போ உள் வயரை சேர்த்து பிடிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு உள்ள வயரை தனியாக பிரித்து அந்த ரவுண்டுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறேன். அப்புறம் ரெண்டு வயரையும் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். இப்போ நான் இந்த கைப்பிடி பின்னும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே எனக்கு ப்ரௌன் வயர் தெரியுது. உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள் வயர் வெள்ளை கலர் வயரே நீங்கள் கொடுத்துக்கோங்க. உள்ள நான் உள்ள வெள்ளை வயர் வச்சா பின்னும்போது எனக்கு குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ப்ரௌன் கலர் வயர் கொடுத்து நான் பின்னுறேன். இப்போ வெள்ளை ரன்னிங் வயரை 3 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணணும். நான் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம அடையாள வயர் கோர்த்து வச்சுருந்தோமோ அந்த நாட்குள்ளே நான் கோர்த்துட்டேன். நம்ம ரெண்டு கைப்பிடி வைக்கும்போது ரெண்டு கைப்பிடியும் சமமான ஹைட்டில் இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரன்னிங் வயரை கட் பண்ணிட்டு அந்த நாட்டில் நம்ம எப்படி கோர்த்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கோர்த்துடணும்.
இப்ப கோர்த்தாச்சு. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப திருப்பி வச்சு உள் பக்கமா ஒரு நாட் போடுங்க, ஷூ லேஸ் போடுற மாதிரி ஒரு நாட். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இது ரன்னிங் வயர் கூட அப்படிங்கிறதுனால நம்ம நேர் நேராக கோர்த்து விட போகிறோம். இந்த ரெண்டு ப்ரௌன் வயரையும் நேராக கோர்த்து விட போகிறோம். அதே மாதிரி எல்லா வயரையும் நேர் நேராக கோர்த்து விட போகிறோம். இப்போ நான் ஒரு வயரை கோர்த்து காமிக்கிறேன், இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்துருங்க. வயர் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் ஃபுல்லாக கோர்த்து விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க வயரை கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடியும் வச்சு முடிச்சிட்டோம். கைப்பிடி வச்சதுக்கு அப்புறமா கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த கைப்பிடியை பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.